உலகின் மிகப்பெரிய பணக்காரரான எலான் மஸ்க் ட்விட்டர் நிறுவனத்தை வாங்கும் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எலான் மஸ்க் ட்விட்டர் நிறுவனத்தை வாங்குவதற்காக அறிவித்து 3.5 லட்சம் கோடிக்கு ஒப்பந்தம் செய்திருந்தார். ஆனால் திடீரென ஒப்பந்தத்தை ரத்து செய்ய உள்ளதாக எலான் மஸ்க் சமீபத்தில் தெரிவித்திருந்தார். ட்விட்டரில் உள்ள போலி கணக்குகள் குறித்த விவரங்களை தராததால் குறித்த ஒப்பந்தத்தை ஏற்க முடியாது என அவர் தெரிவித்திருந்தார். இதனையடுத்து எலான் மஸ்க் மீது ட்விட்டர் நிறுவனம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் நாளைக்குள் ஒப்பந்தத்தை உறுதி செய்ய கெடுவிதித்திருந்தது. இந்நிலையில் எலான் மஸ்க் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள ட்விட்டர் நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்திற்கு சென்றுள்ளார். அப்போது அவர் கை கழுவ பயன்படுத்தப்படும் தொட்டியொன்றினை கையில் தூக்கிக் கொண்டு உள்ளே சென்றுள்ளார். அது தொடர்பான வீடியோவை ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். மேலும் தனது ட்விட்டர் பக்கத்தில் தான் ட்விட்டரின் தலைமை அதிகாரி என்று பெயர் அருகே குறிப்பிட்டுள்ள அவர், இதனை தவிர ட்விட்டர் தலைமையகத்தில் நுழைகிறது, அது மூழ்கட்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். மேலும் இந்த வீடியோவில் எலான் மஸ்க் சுமந்து கொண்டு உள்ளே செல்வது அதில் அவர் மூழ்கப் போகிறார் என்பதை தெரிவிக்கிறது. இதன் மூலம் ட்விட்டரை வாங்கும் ஒப்பந்தத்தை எலான் மஸ்க் ஏற்றுக்கொண்டு விட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த ஒப்பந்தத்தை நாளைக்குள் முடித்துக் கொள்ளப் போவதாக எலான் மஸ்க் தனது பங்குதாரரிடம் தெரிவித்திருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள யூடிவியின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐக்கானை அழுத்தவும்.